இப்போது நம்ம லாஸ்ட் டூ இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபார் தி ஆல்கேன்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து பைராலிசிஸ். பைரோனா ஹீட்டுன்னு அர்த்தம், தெர்மல்னு அர்த்தம், லிசிஸ்னா டீகம்போசிஷன் அர்த்தம். டீகம்போசிஷன் பை த அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட். இப்போ ஆல்கேன்ஸ் வந்து ஹையர் ஆல்கேன்ஸ் வந்து அட் த ஹை டெம்பரேச்சர், அதாவது 500 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 773 கெல்வின் will be converted to a mixture of lower alkenes and alkenes. Of அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பை ப்ராடக்ட் ஹைட்ரஜனாகவும் இருக்கலாம், பேலன்சிங்கோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே அதே கண்டிஷன் தான், நிக்கல் கேட்டலிஸ்ட் 7 கேட்டலிட்டிக் பைராலிசிஸ் அண்டு ஹை டெம்பரேச்சர் வந்து 500 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 773 கெல்வின். இப்போ ப்ரொப்பேனுக்கு என்ன ஃபார்முலா? 2 moles ஆஃப் ப்ரொப்பேன். ப்ரொப்பேனா C3 hydrocarbon, CnH2n+2 போட்டோம்னா 3 2 6 + 2 8. 2 moles ஆஃப் ப்ரொப்பேன் gives at a temperature pyrolysis, on pyrolysis yields first propene. Propene is C3H6. Ethene is 2-carbon system, alkene C2H4. Alkene formula CnH2n, n is 3, n is 2. And methane is alkane CH4. Then hydrogen, all over. Now check it. Now reactant side, 2-3 are 6-carbon. அதாவது C6 ஹைட்ரோகார்பன் கிடையாது, எத்தனை கார்பன் இருக்குது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 8 are 16 hydrogen, இங்கேயும் அதுதான் வரணும். ஸோ 3 + 2 5 + 1 C6 கரெக்டாச்சு. அப்புறம் 6 + 4 10 + 4 14 + 2 16 கரெக்டாக இருக்கு. ஸோ 2 moles ஆஃப் இதுக்கு பேர் கேஸ் ஃபேஸ் கேட்டலிட்டிக் பைராலிசிஸ்னு பேர். பைராலிசிஸ்னா ஹை டெம்பரேச்சர் டீகம்போசிஷன். 2 moles ஆஃப் ப்ரொப்பேன் ஆன் பைராலிசிஸ் ஈல்ஸ் எ மிக்சர் ஆஃப் எல்லாமே கேஸ், ப்ரொப்பீன், ஈத்தீன், மீத்தேன் அண்டு ஹைட்ரஜன். அடுத்த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் 2 lower hydrocarbon. சிம்பிள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். மீத்தேனை வந்து நம்ம பைரலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் இருக்கிறதே ஒரு கார்பன் தான், ஹையர் கார்பன் சிஸ்டம், ஹையர் அல்கேன்ஸ் தான். The lowest higher alkane is ethane. 2 moles of ethane. அதாவது ethane formula C2H6. 2 moles of ethane on pyrolysis at 773 Kelvin in the presence of nickel catalyst gives a mixture of ethene or ethylene formula C2H4. CnH2n, n க்கு பதிலாக 2 plus 2 moles of alkane, methane, 2CH4. இப்போ இதிலையும் செக் பண்ணி பார்க்கலாம். கார்பன் கண்டென்ட் ரியாக்டண்டில் 4 and 6 2s are 12. இங்கே 2 + 2 4. 4 + 2 4s are 8. 4 + 2 8. 12. ஸோ 8 + 4 12 சார். 8 + 2 4s are 8 ஹைட்ரஜன் ப்ளஸ் 4 ஹைட்ரஜன் 12. ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ஆல்கேன்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணோம்னா ஹை டெம்பரேச்சரில் தே ஆர் கன்வெர்டட் இன்ட் ஏ மிக்சர் ஆஃப் லோயர் அல்கீன்ஸ் அண்ட் அல்கேன்ஸ். அதுதான் பைராலிசிஸ். இந்த பைராலிசிஸ் வில் பி யூஸ்ஃபுல் இன் பெட்ரோலியம் ஃபார்மேஷன், பெட்ரோல் டெரிவேட்டிவ்ஸ், கேசோலின் ஃபார்மேஷனில் ஹையர் அல்கீன்ஸை வேப்பர் ஃபேஸ் கேட்டலிட்டிக் கிராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைராலிசிஸ் பார்த்தோம். பைராலிசிஸ் டீகம்போசிஷன் ஆஃப் ஹெவியர் ஹைட்ரோகார்பன்ஸ் into vapor lighter hydrocarbons, alkanes மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கோம். alkanes on pyrolysis yield a mixture of lower alkenes and alkanes. அடுத்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஐசோமரைசேஷன். ஐசோமரைசேஷன் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் ஒன் ஐசோமர் இஸ் கன்வெர்டட் டு அதர் ஐசோமர். ஐசோமர்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹாஸ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ பியூட்டேன்ங்கிற அல்கேன் எடுத்துக்கோ. ஸோ ஐசோமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு கேட்டலிஸ்ட் வந்து மிக்சர் ஆஃப் அலுமினியம் குளோரைட் அண்டு ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் HCl சொன்னோம்னா ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ், அலுமினியம் குளோரைட் சாலிட். ஸோ இது வந்து ஐசோமரைசேஷன். டெம்பரேச்சர் ஆஃப்கோர்ஸ் ரூம் டெம்பரேச்சர் தான், 298 கெல்வின். இதில் போட்டோம்னா N butane
is converted to isobutane. N-butane is converted to isobutane. So, when N-butane, which is a gas, treated at with AlCl3 catalyst, aluminum chloride catalyst, in the presence of promoter hydrogen chloride at room temperature 298 Kelvin or 25 degree centigrade. வச்சோம்னா என் பியூட்டேன்னா ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட் ஒன்று ரெண்டு, பியூட்டேன்னா நாலு கார்பன், 1, 2, 3, 4 இதுக்கு பேர் தான் என் பியூட்டேன். CH3, CH2, CH2, CH3 இதுதான் என் பியூட்டேன் ஃபார்முலா. இதை வந்து போட்டோம்னா இது எப்படி வரும்னா இந்த மாதிரி மாறிடும். CH3, CH3, CH3H அப்படின்னு மாறிடும். இப்போ இதில் இதில் ரெண்டுலேயும் ஃபார்முலா பார்ப்போம். பியூட்டேனுக்கு என்ன ஃபார்முலா? பியூட்டேன் இஸ் த அல்கேன் வித் 4 கார்பன் சிஸ்டம். அல்கேனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. இப்போ எனக்கு பதிலாக 4 போட்டோம்னா 2n+2, 2 4s are 8+2, 10 C4H10. 1, 2, 3, 4, C4, 3, 5, 7, 10 C4H10 இருக்கு. இங்கேயும் 1, 2, 3, 4, C4, H, 3, 6, 9, 10 இதுவும். இது வந்து ஐசோபியூட்டேன்னு பேர். ஐசோபியூட்டேன்னா என்ன அர்த்தம்னா ஒரே கார்பனேட்டத்தில் நிறைய கார்பனேட்டை அட்டாச் ஆயிருக்கு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனேட்டில் ஒரு கார்பனேட்டம் இல்லாட்டினா ரெண்டு கார்பனேட்டம் தான் மேக்ஸிமம் அட்டாச் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் 1, 2, 3 ஸோ ஒரே கார்பனேட்டத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனேட்டம் அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு பேர் ஐசோபியூட்டேன். ஸோ ஐசோபியூட்டேன் என் பியூட்டேன் ரெண்டுமே பியூட்டேன் தான். ஸோ என் பியூட்டேன் இஸ் கன்வெர்டட் டு ஐசோபியூட்டேன் அட் 298 கெல்வின் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் கேட்லிஸ்ட் அண்ட் ஹைட்ரஜன் குளோரைட் ப்ரமோட்டர். ஸோ ஐசோமரைசேஷன் அடுத்த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ். ஸோ அல்கேன்ஸ் அண்டர் கோ கம்பஷன், ஹாலஜினேஷன் அண்டு கேட்டலைட்டிக் பைராலிசிஸ் அண்ட் ஆல்சோ திஸ் ஐசோமரைசேஷன் அரோமேட்டிசேஷன் ஆல்சோ பார்த்தோம். தே அண்டர் கோ அரோமேட்டிசேஷன். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ். இப்போ நம்ம வந்து யூசஸ் ஆஃப் அல்கேன்ஸ் பார்ப்போம். ஸோ அல்கேன்ஸ் வந்து ஃபார்முலா CnH2n+2. இப்போ அலிஃபேட்டிக் அல்கேன்ஸ் மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். அலிசைக்கிளுக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். அலிஃபேட்டிக் அல்கேன்ஸ் ப்ராடர் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராட் ஏரியாஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் ஆஸ் ஃபியூயல்ஸ் அண்ட் கார்பன் பிளாக்ஸ். கார்பன் பிளாக், கார்பன் பிளாக்னா கறின்னு அர்த்தம். அது கறி வேறு வேறு இதுக்கு யூஸ் ஆகும். கண்மையும் கறி தான், ஐடெக்ஸ் கண்மையும் கறி தான், இங்கும் கறி தான், பிளாக் பிளாக் பிக்மெண்ட் அதுவும் கறி தான். ஸோ வெரைட்டி. ஃபியூயல்னால என்ன அர்த்தம்? ஃபியூயல் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் பேர்ன்ஸ் இன் ஏர் வித் த லிபரேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இப்போ இதில் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் அப்ளிகேஷன்ஸ். முதல்ல டொமஸ்டிக் ஃபியூயல். டொமஸ்டிக் ஃபியூயல்னா மீத்தல் இண்டேன், எல்பிஜி. ஸோ எல்பிஜி இஸ் எ மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன் அப்படின்னு பார்த்தோம். அல்லது ஜென்ரலாக இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் C3 அண்ட் C4 ஹைட்ரோ கார்பன்ஸ். ப்ரொபேன் C3. ஸோ எழுதுனது மாதிரி இருக்கு. பியூட்டேன் C3 அண்ட் பியூட்டேன் C4 அண்ட் ப்ரொபேன் C3. இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரொபேன், ப்ரொபேன் அண்ட் பியூட்டேன். ஸோ இப்போ எல்பிஜிங்கிறது இஸ் எ மிக்சர் ஆஃப் ப்ரொபேன் அண்ட் பியூட்டேன் டொமஸ்டிக் ஃபியூயல். எல்பிஜி இஸ் எ டொமஸ்டிக் ஃபியூயல். நேச்சுரல் கேஸ் இஸ் எ ஆட்டோமொபைல் ஃபியூயல். சிஎன்ஜி ஆப்ரேட் இப்போ கூட சிஎன்ஜி அவுட்லெட்ஸ்லாம் பெட்ரோல் பங்குக்கு இப்போ தோதா கலரில் ரிலையன்ஸில் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அது நல்லாவே நமக்கு தெரியும் அந்தந்த ஏரியா. ஈவன் ஆட்டோ சிஎன்ஜி ஷேர் ஆட்டோ எல்லா டைப் ஆஃப் ஆட்டோவும் சிஎன்ஜியில் தான் ஓடுது. சிஎன்ஜி அவுட்லெட்ஸ் ஆர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்க போ அந்த பச்சையில் போட்டிருப்பான் சில இது மட்டும், எல்லாமே சொல்ல முடியாது. யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சிஎன்ஜி ஆப்ரேட்டட் பண்ணுவாங்க. சிஎன்ஜி பங்க்கில் போய் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க. இப்போ வேளச்சேரி அந்த இடத்துலலாம் இருக்குது சிஎன்ஜி பங்க். ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து சிஎன்ஜி பங்கெல்லாம் இருக்குது, அதில் வந்து போடுவாங்க. ஸோ அடுத்தது கேசோலின். கேசோலின் அப்படிங்கிறது காமன் வேர்டு ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோலையும்
டீசலையும் பொதுவாக சொல்கிறது கேசோலின்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின். ஸோ பெட்ரோல் ஃபியூயல், ஏன்னா பெட்ரோல் ஃபியூயல் இதெல்லாம் வந்து சி ஃபோரில் சி ஃபைவ்லேருந்து சி செவன்டீன் வரைக்கும் பார்த்தோமே, சி செவன்டீன், சி தேர்ட்டீன், சி ஃபிஃப்டீன், இது மூணு நிறையா இருக்கும் பெட்ரோல்லையும் டீசல்லையும். ஆனால் பிரான்ச் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைய இருக்கும் டீசலில், ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறையா இருக்கும் பெட்ரோலில். பெட்ரோலில் ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறையா இருக்கும், டீசலில் பிரான்ச் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறையா இருக்கும். பிரான்ச் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸோட ஆக்டிவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஜின் ஸ்ட்ரெயிட் செயின். ஸோ கேசோலின் இது வந்து காமன் வேர்ட் ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல், இட் இஸ் அண்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஃபியூயல். நேச்சுரல் கேஸ் இஸ் அ இண்டஸ்ட்ரியல் ஃபியூயல், எல்பிஜி இஸ் எ டொமஸ்டிக் ஃபியூயல். அதுக்கடுத்தது ஜெட் இன்ஜின் ஃபியூயல், கெரசின் சி செவன்டீன் ஜெட் இன்ஜின் ஃபியூயல்ஸ், அது வந்து சி செவன்டீனில் இருக்கும் அல்கேன்ஸ். ஸோ இப்போ கூட நம்ம பார்க்குறோம் சி செவன்டீனில் இருக்கும். அதுக்கப்புறம் சி செவன்டீனுக்கு மே செமிசாலிடாக இருக்கக்கூடியது அலாங் வித் லிக்விட், ரெண்டுமே லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுவோம். லிக்விட் லூப்ரிகன்ஸை லூப்ரிகேட்டிங் ஆயில்னு யூஸ் பண்ணுவோம், சாலிட் லூப்ரிகன்ஸை கிரீசஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அல்கேன்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் விச் ஆர் அல்கேன்ஸ் விச் ஆர் லிக்விட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் தே ஆர் யூஸ்ட் அஸ் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ். அல்கேன்ஸ் விச் ஆர் சாலிட்ஸ் ஆர் செமிசாலிட்ஸ் பெட்ரோலியம் ஜெல்லி, வேசலைன், கிரீஸ், வேசலைன்லாம் கிரீஸ் மேனுஃபேக்சரில் யூஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன்? டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன், டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன், அன்டிசைரபிள் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வேணும், ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் பிரேக் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அந்த ஃப்ரிக்ஷன் போது ஏன்னா அன்டிசைரபிள் வேர் அண்ட் டயர் ஆஃப் த இன்ஜின் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆகக்கூடாது, அதுக்காண்டி லூப்ரிகேட்டிங். எப்போதுமே பெட்ரோலோட இல்லாட்டா ஆயில் விடுறோம் வண்டியில், அப்போ அந்த ஆயிலோட பர்பஸ் லூப்ரிகன்சி, லூப்ரிகன்சி. ஸோ செமிசாலிட் லூப்ரிகன்ஸ் தே ஆர் கால்டு பெட்ரோலியம் ஜெல்லி, தே ஆர் யூஸ்ட் இன் தி ஜெல்லிஸ் கா வேக்ஸு, ரெண்டுமே ஜெல்லியும் வேக்ஸும் ரெண்டுமே செமிசாலிட் தான், மோர் தேன் சி எயிட்டீன் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அல்கேன்ஸ் வித் மோர் தேன் எயிட்டீன் கார்பன் ஐட்டம்ஸ் தே ஆர் ஃபைண்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் பெட்ரோலியம் ஜெல்லி ஆர் பெட்ரோலியம் வேக்ஸ் இன் அடிஷன் டு அதர் அப்ளிகேஷன்ஸ். இது ஹெவியஸ்ட் உள்ளதிலே ஹெவியஸ்ட் TAR, தார் ஃபார் லேயிங் ரோட்ஸ். அது வந்து இந்த செமிசா மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இன்னும் ஹை, தாரை உரிக்கணும்னா ஓரளவு தான் இது விஸ்கஸாக தான் மாறுமே வழிய கம்ப்ளீட் லிக்விடாக மாறாது. விஸ்காசிட்டி வில் நாட் பி கம்ப்ளீட்லி ரெடியூஸ்ட், இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அ விஸ்கஸ் பேஸ்ட், இட் வில் பி கன்வெர்டட் அ விஸ்கஸ் பேஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேஸ்ட்டுக்கு பேர் தான் SLURY, ஸ்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லரி ஸ்லரின்னு சொன்னால் விஸ்கஸ் பேஸ்ட், இட் கனாட் பி கன்வெர்டட் இன்டு அல்டிமேட்லி இன்டு எ லிக்விட், இட் இஸ் கன்வெர்டட் டு விஸ்கஸ் பேஸ்ட், தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ்.